கற்றது கை மண் அளவு கல்லாதது உலகளவு. ஹை ஃப்ரெண்ட்ஸ், டெக்னிக்கல் எஜுகேஷனல் சம்பந்தமான வீடியோஸ் தமிழில் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்எஸ்டிஎஸ். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க, கூடவே பெல் ஐக்கானையும் அழுத்துங்க இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் பெறுறதுக்கு. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஹெச்எஸ்டிஎஸ் அப்படின்னா அப்ரிவேஷன் பார்த்தீங்கன்னா HTTP ஸ்ட்ரிக்ட் டிரான்ஸ்போர்ட் செக்யூரிட்டி, முழு விரிவாக்கம். ஸோ இந்த HSTS எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வச்சுருக்க உங்களோட வெப்சைட்ஸோ உங்களோட டொமைனை HTTPS மூலியமாக தான் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு ப்ரௌசருக்கு சொல்கிறது தான் வந்துட்டு இந்த HSTS. உங்கள் வெப்சைட்டில் HSTS எனேபிள் பண்ணணுமா, அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். உங்கள் வெப்சைட் HSTS எனேபிள்டா இல்லையா அப்படிங்கிறது ப்ரௌசருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிக்ட் டிரான்ஸ்போர்ட் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டர் வந்து அனுப்புவாங்க. அந்த ஹெட்டரில் வந்துட்டு மேக்ஸேஜ் வேல்யூ அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ HSTS அப்படிங்கிறது எனேபிள் பண்ணணும்னா என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களோட வெப் சர்வர்லேருந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரிக்ட் டிரான்ஸ்போர்ட் செக்யூரிட்டி ஒரு ரெக்வஸ்ட் ஹெட்டர் அனுப்பணும். அந்த ரெக்வஸ்ட் ஹெட்டரில் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் -ஏஜ் ஃபாலோட் பை த டியூரேஷன் இன் செகண்ட்ஸில் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுவீங்க. அண்ட் அதுலேயே வந்து நீங்கள் என்னென்ன இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிஷ்னலாக அது வந்து மேண்டட்ரி கிடையாது ஆனால் ஆப்ஷனல் ஃபீல்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ளூட் சப்டொமைன், அதே மாதிரி வந்து ப்ரீலோட் அப்படின்னு இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் ப்ரௌசரில் எப்போதுமே சர்ச் பண்ணும்போது யாருமே வந்துட்டு HTTPS அப்படின்னு கொடுத்து சர்ச் பண்ண மாட்டோம். நம்ம டிஃபால்ட்டாகவே வந்து வழக்கமாக டேரெக்டாக டொமைன் நேம் கொடுத்து ஆரம்பிச்சிருவோம், YouTube.com இல்லைனா வந்து Google.com டேட்டா கொடுத்துருவோம். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து வெறும் நம்ம டொமைன் நேம் மட்டும் கொடுத்து சர்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம பார்த்தீங்கன்னா எப்போதுமே வந்து கனெக்ஷன் வந்து HTTP-ல தான் வந்து கனெக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த HSTS வந்து எஃபெக்டிவ் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகாது. ஏன்னா வந்துட்டு இது வெறும் ரெக்வஸ்ட் ஹெட்டர் அப்படிங்கிறதுனால யார் வேணாலும் இதை வந்து ஈஸியாக ப்ரூஃப் பண்ணிடலாங்கிறதுக்காக ப்ரௌசர் சைட்லேருந்து செக்யூரிட்டி ஃபியூச்சராக நீங்கள் வந்து HTTP-ல கனெக்ட் பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் ரெக்வஸ்ட் எப்போதுமே வந்துட்டு பேக் அண்ட் ஆரிஜினுக்கு தான் போகும். ஆரிஜின்லேருந்து அவங்க வந்து HTTP to HTTPS ரீடைரக்ட் பண்ணுவாங்க. அப்படி ரீடைரக்ட் வந்து எப்போதுமே பொதுவாக வந்து 301 டைப் ஆஃப் ரீடைரக்ட் தான் இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து 3XX பற்றின ரீடைரக்ட்ஸ்லாம் பார்த்துருந்தோம். நான் மேலே டைட்டில் கார்டில் போடுறேன், பார்க்கல அப்படின்னா போய் பாருங்கள். ஸோ எப்போதுமே வந்து 301 டைப் ஆஃப் ரீடைரக்டாக தான் இருக்கும். ஸோ இந்த ரீடைரக்ட் பண்ணும்போது அவங்க அலாங் வித் ரீடைரக்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஸ்ட்ரிக்ட் டிரான்ஸ்போர்ட் செக்யூரிட்டி வாங்க. ஸோ இது மூலயமா ப்ரௌசருக்கு வந்து அவங்க இன்டென்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி வந்து என்னோட டொமைன் வந்து HTTPS மூலயமா மட்டும்தான் கனெக்ட் பண்ணணும், HTTP மூலயமா கனெக்ஷன் எல்லாம் ரெஃப்யூஸ் பண்ணிடுங்க. குறிப்பிட்ட டியூரேஷன், அதாவது மேக்ஸேஜ் வேல்யூ சொன்னேன் இல்லையா, செகண்ட்ஸில் ஜென்ரலாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த குறிப்பிட்ட மேக்ஸேஜ் வேல்யூ வரைக்கும் அந்த ப்ரௌசரில் வந்து அது கேஷ்டாக இருக்கும். அதாவது இனிமேல் நான் வந்து இந்த டொமைன் கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா நான் வந்து HTTPS மூலயமா தான் கனெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு. நீங்கள் வந்து நார்மலாக ஒன் டைம் கனெக்ட் ஆனதுக்கு அப்புறமா வெறும் டொமைன் நேம் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னாலே அது வந்து HTTP-லேருந்து HTTPS-க்கு ப்ரௌசரை ரீடைரக்ட் பண்ணிடும், சர்வர் வரைக்கும் கம்யூனிகேஷன் போகாமல். ஸோ இதை வந்து நம்ம வந்து இன்டர்னல் ரீடைரக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதோட ரெஸ்பான்ஸ் கோட் பார்த்தீங்கன்னா 307. இந்த ஹெட்டர்லேயே வந்து நம்ம இன்னும் ரெண்டு விதமான பேராமீட்டர்ஸ் சொல்லியிருந்தோம். அது என்னென்னா, ஒன்று வந்து இன்க்ளூட் சப்டொமைன், இன்னொன்று வந்து ப்ரீலோட். இன்க்ளூட் சப்டொமைன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அனுப்புகிற டொமைனுக்கு மட்டும் இந்த HSTS-ஐ கன்சிடர் பண்ணாமல் அதோட சப்டொமைன்ஸ்க்கும் இந்த HSTS வந்து வேலிட் அப்படின்னு கன்சிடர் பண்ண வைக்கிறது தான் வந்துட்டு இன்க்ளூட் சப்டொமைன். YouTube.com அப்படிங்கிறதுக்கு ஹெட்டர் அனுப்புறீங்க அப்படின்னா, அந்த ஹெட்டர் போது இன்க்ளூட் சப்டொமைன் அப்படின்னு இன்க்ளூட் பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஹெட்டர் வந்து www.youtube.com m.youtube.com வேலிட் ஆகும். ப்ரௌசர் வந்து அதோட சப்டொமைன் www.youtube.com m.youtube.com அதுவே வந்து இன்டர்னல் ரீடைரக்ட் பண்ணிடும். ஸோ இதுதான் வந்து இன்க்ளூட் சப்டொமைன் அப்படிங்கிற பேராமீட்டருக்கான வேல்யூ. ஸோ இது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணும். ஏன்னா வந்துட்டு உங்களோட சப்டொமைன்ஸ்க்கும் வந்து வேலிட் சர்டிஃபிகேட் தேவை, இல்லைனா வந்துட்டு ரீடைரக்ட் நடக்கும் ஆனால் ப்ரௌசரில் வந்து வேலிட் சிஏ இல்லை அப்படின்னா வந்துட்டு ப்ரௌசர் வந்து HTTP-ல வந்து கனெக்ஷன் பண்ணாது. இந்த ஹெட்டர் இருக்கிற போது எல்லா சப்டொமைன்ஸ்க்கும் வேலிட் சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு நீங்கள் வந்து இந்த HSTS-ல வந்து இன்க்ளூட் சப்டொமைன் அப்படிங்கிற ஹெட்டரை வந்து இன்க்ளூட் பண்ணணும். இதோட கூட வரது பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா ப்ரீலோட். ப்ரௌசர்கிட்டயே வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட லிஸ்ட் ஆஃப் ப்ரீ டொமைன் லிஸ்ட் இருக்கும். ஸோ அந்த டொமைனில் லிஸ்ட்டில் வந்து உங்களோட டொமைனும் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்டார்டிங் கனெக்ஷனே வந்து ஆரிஜினுக்கு அனுப்பாமல் இதுவே உங்கள் ப்ரௌசரே வந்து HTTP to HTTPS ரீடைரக்ட் பண்ணிடும். உங்களோட டொமைன் வந்து எப்படி ப்ரீலோடு
எனேபிள் பண்ணுறது பார்க்கலாம். உங்கள் டொமைனை வந்து ப்ரீலோட் எனேபிள் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களோட எல்லா சப்டொமைன்ஸும் எதெல்லாம் டிஎன்எஸ் மூலயமா அசஸ் பண்ண முடியுதோ அது எல்லாமே வந்துட்டு ஹெச்எஸ்டிஎஸ் எனேபிள் ஆகிருந்துருக்கணும். ரெண்டாவது ஹெச்டிடிபி டு ஹெச்டிடிபிஎஸ் ரீடைரக்ட் எல்லா சப்டொமைன்ஸ் அண்ட் உங்களோட டொமைன்ஸ்க்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்துருக்கணும். மூணாவது ஹெச்எஸ்டி மேக்ஸேஜ் வேல்யூ வந்து 1 இயர் அப்படிங்கிறது மென்ஷன் ஆகியிருந்துருக்கணும். ஸோ இந்த மூணு தான் வந்துட்டு ப்ரீரெக்விசைட் உங்களோட இது வந்து ப்ரீலோட் லிஸ்ட்ல வந்து ஆட் பண்றதுக்கு. ஸோ இந்த மூணு பேராமீட்டர் ஆட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட வெப்சைட்டை வந்து ப்ரீலோட் ப்ரௌசரோட ப்ரீலோட் லிஸ்ட்ல வந்து ஆட் பண்ணலாம். ப்ரௌசரோட ப்ரீலோட் லிஸ்ட்ல ஆட் பண்ணா இமிடியேட்டா ஆட் ஆயிருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இமிடியேட்டா ஆகாது. ஏன்னா செக்யூரிட்டி ரீசன்காக இந்த டொமைன் லிஸ்ட வந்து அவங்க ப்ரௌசரோட எம்பெட் பண்ணாம அவங்க ப்ரௌசரோட பில்ட் வெர்ஷன்ல வந்து அனுப்புறாங்க. ஸோ இப்போ உங்களோட டொமைன் வந்து ஆட் பண்ணணும் அந்த லிஸ்ட்ல ஆட் பண்ணும் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் சப்மிட் பண்ணுவீங்க. ரெக்வஸ்ட் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட டொமைன் ஃபுல்ஃபில் ஆச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ப்ரௌசரோட அடுத்த வெர்ஷனில் தான் வந்துட்டு உங்களோட டொமைன் வந்து ப்ரீலோடில் ஆட் ஆகும். அதே மாதிரி தான் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணணுனாலும் அது அடுத்த பில்ட் வெர்ஷனில் தான் வந்து ரிமூவ் ஆகும். இதனால தான் நீங்கள் வந்து ஒரு கிளைண்ட் ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எப்போதுமே வந்துட்டு ப்ரௌசர் வந்து அப்டேட்டட் பில்டில் இருக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ தட் வந்து உங்களுக்கு வந்து செக்யூர்டு ஹோஸ்ட் நேம்ஸ் வந்து எப்போதுமே அப் டு டேட்டில் இருக்கும். உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து ப்ரீலோட் ஆட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் கருத்து கொள்ள வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்ஸ் ஆட் பண்ணிட்டா இது வந்து ஆட் பண்ணுறதுக்கே வந்து லைக் மோர் தென் 1 மந்த் டைம் ஆகலாம். அதே மாதிரி ஒன்ஸ் ஆட் பண்ணிட்டா அதுக்கப்புறமா ரிமூவ் பண்ணுறதுக்கும் வந்துட்டு 1 மந்த் போல் டைம் ஆகலாம். உங்களோட டொமைன் வந்து உங்களோட டொமைன் அண்ட் சப்டொமைன்ஸ் எல்லாமே வந்து HTTPS வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுறீங்க ப்ளஸ் வேலிட் சர்டிஃபிகேட் நீங்கள் மெயின்டைன் பண்ணுவீங்க அப்படின்னு அஷூரன்ஸ் இருந்தால் மட்டும் நீங்கள் இந்த ப்ரீலோட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணுங்கள். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் எனேபிள் பண்ணுறதை தவிர்த்துருங்க. HSTS எனேபிள் பண்ணுறதுக்கான பெஸ்ட் ப்ராக்டிசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது மேக்ஸேஜ் வேல்யூ வந்து 5 மினிட்ஸ் அப்படின்னு ஆரம்பிங்க. ஒன்ஸ் ஒரு வாரம் அப்சர்வ் பண்ணிவிட்டு உங்களோட டொமைனுக்கு எந்த இஷ்யூவும் வரல அப்படிங்கிற பட்சத்தில் ஒன் டேலேருந்து 1 வீக்குக்கு மாற்றுங்க. அந்த தென் 1 வீக்லேருந்து 1 மந்த், அதுக்கப்புறம் 1 மந்த்லேருந்து 6 மந்த்ஸ், அப்புறம் 6 மந்த்ஸ்லேருந்து 1 இயர் டியூரேஷன். ஸோ 1 இயர் டியூரேஷனில் வந்து கம்ஃபர்ட் ஆகினதுக்கப்புறமா நீங்கள் 2 இயர் டியூரேஷனுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். HSTSோட ஹெட்டரோட மேக்ஸிமம் வேல்யூ அவங்க எது வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. அதுக்கு மேலான மேக்ஸிமம் ஏஜ் வேல்யூ வந்து ப்ரௌசர் வந்து அக்செப்ட் பண்ணுறது கிடையாது. ஸோ நீங்கள் பார்க்குற டொமைன் ஆல்ரெடி ப்ரீலோட் லிஸ்ட்டில் இருக்கா இல்லையா அப்படின்னு எப்படி பார்க்கலாம் அப்படின்னா நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து வெப்சைட்டோட லிங்க் அனுப்புகிறேன். ஸோ போயிட்டு இந்த இடத்துல வந்துட்டு செக் டொமைன் அப்படின்னு இருக்கும். ஸோ அங்கே வந்து நீங்கள் உங்கள் டொமைன் நேம் கொடுத்து அண்ட் தென் செக் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து உங்களோட டொமைன் வந்து HSTSல ப்ரீலோடுக்கு வந்து எலிஜிபிள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணும். அதே மாதிரி நீங்கள் கீழே அதே வெப் பேஜில் கீழே வந்து சப்மிட் அ ஃபார்ம் அப்படின்ட்டு இருக்கும். இன்கேஸ் வந்து உங்களோட டொமைனுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் ப்ரீலோட்க்கு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஃபார்ம் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம். HSTS எதுக்கு எனேபிள் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு மெயின் ரீசன்காக வந்து நம்ம HSTS வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். ஒன்று வந்து பெர்ஃபார்மன்ஸ்க்காக, இன்னொன்று வந்து செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக. ஸோ நீங்கள் என்ன தான் வந்து HTTP டு HTTPS ரீடைரக்ட் உங்கள் ப்ரௌசரில் எனேபிள் பண்ணியிருந்தாலும் டைரெக்டாக HTTP கால் பண்ணி அவங்க வந்து SSL கனெக்ஷன் வந்து பிரேக் பண்ணி ஹேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால தான் இந்த HSTS எனேபிள் பண்ணுறது மூலயமா ப்ரௌசர் வந்து HTTP ரெக்வஸ்ட் ஃபுல்லாகவே வந்துட்டு ரெஃப்யூஸ் பண்ணிடும். ஸோ வந்து அந்த மாதிரியான அட்டாக்ஸ் வந்து தவிர்க்கப்படும். ரெண்டாவது பெர்ஃபார்மன்ஸு. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி டைம் வந்து நீங்கள் HSTS எனேபிள் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் எல்லா டைமும் வந்து HTTP டு HTTPS வந்து உங்கள் ஆரிஜின் சைட்லேருந்து தான் நடக்கும். இதே நீங்கள் வந்து HSTS எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா செகண்ட் டைம் ரெக்வஸ்ட்லேருந்து ப்ரௌசரே வந்து ரீடைரக்ட் வந்து டேக்கர் பண்ணிக்கும். ஸோ இது மூலியமாக வந்துட்டு உங்களோட ரீடைரக்ட் டைம் வந்து கம்மியாகும். நம்ம இன்னைக்கு வீடியோவில் HSTSனா என்னென்னு பார்த்தோம், எப்படி எனேபிள் பண்ணலான்னு பார்த்தோம், அதே மாதிரி ப்ரீலோட்னா என்ன, இன்க்ளூட் சப்டொமைன்னா என்ன அப்படிங்கிறதையும் பார்த்தோம். உங்கள் டொமைனை HSTS ப்ரீலோட் லிஸ்ட்டில் எப்படி ஆட் பண்ணலாங்கிறதையும் பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்களை பதிவிடுங்க. கூடிய சீக்கிரம் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாசன்.